வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு அஞ்சு ஹெச்பி பம்புங்க இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த தண்ணி டெலிவரி வந்து ரெண்டு இஞ்சி டெலிவரி முந்நூற்றி எழுபது அடி ஆழத்துலேருந்து இந்த பம்பை வச்சுருக்குறோம் அங்கேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு முன்னூற்றி எழுபது அடி ஆழத்துலேருந்து தண்ணி வரும்போது அங்கே ஒரு ஒன்றரை இஞ்சி டெலிவரி லைன் தான் போட்டிருக்கோம் ஒன்றரை இஞ்சி யூபிவிசி பைப்பு போட்டிருக்கிறோம் அந்த காலம் இருந்து வரக்கூடியது வெளியில் அவுட்லெட்டில் வந்து ரெண்டு இஞ்சாக மாறி வருது அன்றைக்கி மேகமாக இருந்தாலும் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி மூணு ஃப்ரீக்குவென்சி வரைக்கும் அன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு அடுத்த நாள் காலையில் செக் பண்ணும்போது ஏழரை மணிக்கெலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த தண்ணி வந்து ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு கொண்டு போய் பாசனம் பண்ணுற மாதிரி பைப் லைன் போட்டிருக்காங்க அப்போ முழுமையான அளவுக்கு தண்ணி வருது ரெண்டு இன்ஜி ஃபுல் டெலிவரி இருக்குதுங்க முந்நூற்றி எழுபது அடி அஞ்சு ஹெச்பி இது வந்து சோலார்லேயே முற்றிலுமாக எங்கக்கூடிய வகையில் த்ரீ ஃபேஸ் பம்ப்பு சோலார் பம்புனா அதுக்குரிய வைண்டிங் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈபி கரண்ட்டில் ஓடக்கூடிய பம்ப் வந்து அதிகமான ஆம்பியர் எடுக்கும் சோலார் பம்பில் ஓடக்கூடிய பம்ப் வந்து குறைவான ஆம்பியர் எடுக்கும் அதிகமான தண்ணி தள்ளும் இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சாதாரணமாகவே ஃபைவ் ஸ்டார் பம்பு வாங்கினீங்கன்னா சோலாருக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து ஜீரோவில் இருந்து ஐம்பது ஃப்ரீக்குவன்சி வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஹெட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா ஐம்பது ஹெட்சில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய பம்ப் வந்து பத்து ஹெட்ஸ்லேயும் ஃபங்க்ஷன் ஆகும் இருபது ஹெட்சிலையும் ஃபங்க்ஷன் ஆகும் ஐம்பது ஹெட்ஸு ஃபுல் வெயில் அடிக்கும்போது இந்த மாதிரி ஐம்பது ஹெட்ஸ்லேயே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மற்றபடி சோலார் பம்ப்னா ஒன்றும் இல்லை இது மாதிரி ஒரு ஹெச்பியிலேருந்து நம்ம இருபது ஹெச்பி வரைக்கும் போட்டு கொடுக்குறோம் ஒரு ஹெச்பி கொடுக்கும்போது சிங்கிள் ஃபேஸ் பம்ப் நீங்கள் போட்டதை விட அதை சோலாரில் வைண்டிங் பார்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி சோலாரில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி வைண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இது மூணும் நூற்றி அறுபது ஓல்ட்டு இரநூத்தி இருபது ஓல்ட்டு எண்பதுலேருந்து நூற்றி பத்து ஓல்ட்டு அந்த மாதிரி சோலாரில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி த்ரீ ஃபேஸ் வைண்டிங்கில் கொடுத்துருவோம் அப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த சோலார் பம்ப் அப்படின்னாலே லிமிட்டட் சோர்ஸு இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் போட்டு இதில் வந்து சோலார் பேனல் ஒரு ஐயாயிரம் வாட்ஸுக்கு வைக்கிறோம்னா அதிகபட்சமாக அதுக்கு கிடைக்கிறதே ஐயாயிரம் வாட்ஸ் தான் கிடைக்கும் அதுக்கு மேலே பவர் கிடைக்காது இதே மோட்டாரை நீங்கள் இபி கரண்ட்டில் போட்டிங்கன்னா ஐயாயிரம் வாட்ஸ் இல்லை மோட்டார் பிடிச்சிருந்தால் ஏழாயிரம் வாட்ஸ் கூட எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஈபி கரண்ட்டில் ஆனால் சோலாரில் அந்த மாதிரி மோட்டார் பிடிச்சி போச்சு அப்படின்னா அதிகமான ஆம்பியர் கொடுக்கறதுக்கான வழி இல்லை அதனால் போர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து போர் போட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க எந்த விதமான மண்ணும் தூசியும் வரல நிறைய இடங்களில் சரியாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைனா போர் போட்டதை அப்படியே சோலார் பம்பை இறக்கிடுவாங்க அந்த மாதிரி இறக்கும்போது பம்புக்குள்ளே மணல் போய் மாட்டிக்கிறோம் இது ஒன்று தான் இந்த சோலார் பம்பில் வரக்கூடிய ஆரம்பகட்ட சிக்கல் இதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் மணலே இல்லை தண்ணி நல்லா சுத்தமாக இருக்குன்னா சோலார் பம்பு வந்து நீண்ட காலம் உழைக்கக்கூடியது இப்போ குறிப்பாக நம்ம கொடுக்குற சோலார் பேனலாம் ஏ கிரேடு சோலார் பேனல் கொடுக்குறோம் மங்களான வெளிச்சம் இருந்தால் கூட இப்போ பாருங்கள் வெயிலே இல்லை மங்களாக இருந்தால் கூட தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் வெயில் அதிகமாக அதிகமாக என்ன என்னாகுன்னு கேட்டிங்கன்னா தண்ணியோடய இறைப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அதனால் தண்ணிக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வரணுமோ அதுக்கு ரெண்டு முக்கிய காரணிகள் இப்போ வெயில் அதிகமாக அடிக்குது தண்ணி ஃபோர்ஸ் அடிக்குது வெயில் குறைஞ்சிச்சின்னா தண்ணி கம்மியாக போகிறோம் வெயில் குறையும் போது அப்போ வோல்டேஜ் பம்புக்கு கம்மியாக தானே போகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதில் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதுக்கு பதிலாக என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த ஹெட்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து இருபது ஹெட்ஸு பத்து ஹெட்ஸு வந்துடும் மேகம் வர வர மெதுவாக ஊற்ற ஆரம்பிச்சிடும் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சிது அப்படின்னா இது வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் தண்ணியோட ஆழத்தை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பவர் கொடுக்கணும் எழுநூறு அடி எட்நூறு அடி அப்படி போகுதுன்னா நம்ம சாதாரணமாக அஞ்சு ஹெச்பிக்கு ஐயாயிரம் வாட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அஞ்சு ஹெச்பிக்கு ஒரு ஆறாயிரம் வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருந்தாலும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி இதே மாதிரி ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு ஆள் இல்லை சார் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தண்ணி வந்தால் போதும் அப்படின்னா இது ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர் இது மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப சேஃப் உங்களுக்கு காற்று அடித்தாலும் மழை அடித்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ட்ராக்கிங் ஸ்ட்ரக்சர் போடணும் திரும்புகிற மாதிரி காலையில் கிழக்கு பக்கமாக இருக்கும் ஒரு ஏழு மணிக்கெலாம் பம்ப் ஸ்டார்ட் ஆகிடும் ஏழு மணிக்கெல்லாம் எண்பது தொண்ணூறு சதவீத வேகத்தில் அடிக்கும் அதே மாதிரி சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி அஞ்சே காலம் அஞ்சரை மணி வரைக்கும் கூட ஒரு எண்பது தொண்ணூறு சதவீத அளவில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இது வந்து ட்ராக்கிங் ஸ்ட்ரக்சரோடைய யூஸ்ஃபுல்னஸ் ஆகவே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பம்பிங் போட்டுக்கோங்க இப்போ ஒரு சோலார் பம்பு போட்டுட்டோம்னா இது ஒரு ஒரு பெர்மனண்ட் அசட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து இருபது வருஷம் வேலை செய்யும் சோலார் பேனலை மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் க்ளீன் பண்ணணுங்க நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து போய் பார்த்தோம்னா சுற்றி வந்து முள்ளு செடி பொதர் மண்டி போய் கொடிகள்லாம் மண்டி போய் கிடக்கு இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுனா பேனல் கீழே வந்து ஹீட்டாகி எரிஞ்சு போயிடும் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா ஏன்னா இது பவர் வந்துக்கிட்டே இருக்கும் இதுலேருந்து வர்ற பவரை வந்து நம்ம ஒன்று எக்ஸாஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை மறைவாக இல்லாமல் தெளிவாக விட்டுடணும் மறைச்சி வச்சோம்னா எந்த இடத்துல நிழல் படுதோ அந்த இடத்துல உற்பத்தி ஆகிற கரண்ட்டு வந்து தேங்கி நிற்கும் உற்பத்தி ஆகிற கரண்ட்டு தேங்கி நின்றுச்சு அப்படின்னா என்னாகுனா அந்த இடம் சூடாகி போய் எரிஞ்சு போயிடும் இது ஒன்றே ஒன்று தான் மெயின்டெனன்ஸ் சோலார் பேனலை கட்டாயம் நீங்கள் நல்லா தொடச்சி வைங்க தூசி அதிகமாக படக்கூடிய பகுதி ரோட்டு ஓரத்தில் இருக்குங்க பக்கத்தில் நெல் மில்லு இருக்குது பூமியெல்லாம் வந்து விழுகும் கருக்கா வந்து விழுகும் தூசி அதிகமாக மண்டோம் அப்படின்னா வாரம் வாரம் தொடச்சிருங்க இல்லைனா இப்போ வந்து நாங்கள் ட்ரிப்பு போட்டு கொடுக்குறோம் சோலார் பேனலுக்கு கிளீனிங் ட்ரிப்பு அது மாதிரி போட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும் டெய்லி ஒரு வேலை நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும் சோலார் பேனலை க்ளீன் பண்ணுறதை தவிர வேறு எந்த மெயின்டெனன்ஸுமே இதில் கிடையாதுங்க ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு லாங் லைஃப்பாக நம்பிக்கையாக சோலார் பம்பு ஓடும்